ரெண்டு முட்டை எனக்கு வேணும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு முட்டை வேணுமோ அவ்வளவு முட்டையை நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இல்ல பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனா நான் நார்மலா மிக்ஸ் பண்றேன், அப்ப நல்லா இருக்கும். உப்பு போடணுமா? வேணா போட்டுக்கலாம் இல்லைன்னா உப்பு வேண்டியதில்ல. இது வந்து நம்ம இப்ப வீட்டு பிரெட் வச்சிருக்கோம், எந்த பிரெட் வேணா யூஸ் பண்ணலாமா? எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப உங்களோட பிரெட் எடுத்து இல்ல ஈக்குவல் சைஸ் டிப் பண்ணலாம், இல்ல உங்களால டிப் பண்ண முடியலன்னா உடைச்சு கூட டிப் பண்ணலாம். என்னோட இது சைஸ் கரெக்டா இருக்கானு நான் அதுல டிப் பண்ணேன். ரெண்டா உடைச்சு அதை அடுத்தது ரெண்டா உடைச்சு போட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஆ சரி போட்டோம். முறவே வடைஞ்சிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு டிசைன் தானே. இப்படி உடஞ்சி வேலை செய்யும் போது பாதி உடஞ்சது தான் டிசைன்ன்றானுங்க. குட்டி பீஸ் அது மேல போட்டுறோம். இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே டஸ்ட்ல போட்டுறோம். இல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிரெட் ரெண்டா உடைச்சு போடு பாப்போம். இப்பவே போடலாமா இல்ல அப்புறமே போடலாமா? இப்ப கூட போடலாம் இல்லனா அப்புறமே கூட போடலாம். இப்போ உங்க பேன்ல மூணு பிரெட் மட்டும் தான் இருக்கிறதுக்கு அளவு இருந்துச்சுன்னா நீங்க மூணு பிரெட் போடலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கிற அளவு இருக்குன்னா இன்னும் நிறைய போடலாம். இப்ப ஏமா இதுல மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட கூடாதா? போட்டா நல்லா இருக்கும். சிம்மில் தான் வச்சுக்கணுமா? ஆமாம், எப்பயுமே சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா தீர்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ். முதலே நீங்கள் உங்கள் பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா த்ரீ மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இப்போ தான் நான் பேன் ஆன் பண்ணுறேன், இப்போ தான் நான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது வீட் பிரெட்னால கலர் எப்படி இருக்கு? இன்னும் ஒரு நார்மல் அந்த பிரெட்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கு. ஒயிட் கலர் இருக்கு. இதுக்கு ஏதாவது மூடி கிடி போடணுமா இல்ல அப்படியே விட்டுறலாமா? மேல அப்படியே விட்டுறலாம். மூடிஸ்னா தான் இப்போ வந்து இது வெந்திருக்கு. இப்போ நான் இந்த தட்டல அவ்வளவுதானா? வெரி சிம்பிள். ஒன்னொன்னு பிரெட் எடுத்துக்கலாம், நிச்சயமா வெந்திருக்கும். நல்ல வாசனை வரும், நிச்சயமா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாக்கலாம். இப்ப நம்ம மூணு பிரெட் தயாராயிச்சு. இப்ப நம்ம அடுத்த மூணு பிரெட் போடலாம். நான் இது நம்ம குட்டி குட்டியா செஞ்சா அழகா இருக்கும். நான் குட்டி குட்டியா இருக்கேன். முட்டை போண்டா மாதிரியாமா? முட்டை போண்டானா போண்டாக்குள்ள முட்டை இருக்கும். இது வந்து பிச்சு பிச்சு நினைச்சிருக்கும்.
இதுக்கு பேரு பிரெட் ஆம்லெட்டா இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கலாமா? உங்களோட இஷ்டப்படி எந்த பேர் வேணாலும் வைக்கலாம். ஒப்படைச்சுக்கோங்க. இது எல்லாம் எடுத்துட்டு இந்த கார்னர் பேன்ல ஒரு கை போட்டுட்டீங்கன்னா வந்துச்சு. நல்லா இருக்கா? நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு சுவை